உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். எல்லை பகுதியில் இந்தியா மோதலை ஊக்குவித்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சீன அரசு நாளிதழில் எச்சரிக்கை. பேரறிவாளனுக்கு சிறைவிடுப்பு அளிப்பது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என தமிழக அரசு தகவல். ஓஎன்ஜிசி நிறுவனத்தை எதிர்த்து கதிராமங்கலத்தில் கிராம மக்கள் மூன்றாவது நாளாக தொடர் உண்ணாநிலை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் டெங்கு காய்ச்சல் பாதித்து 15 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சேலம் மாணவி வளர்மதி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிப்பார், ஜெயக்குமார் தகவல். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி மாணவர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கோவை குற்றாலம் அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு, சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை. சென்னை மாவட்ட குடும்பநல நீதிமன்ற முதன்மை நீதிபதியாக ஏஏகே ரகுமான் நியமனம். கும்பகோணத்தை அடுத்த கூகூரில் மின்கசிவால் 7 வீடுகள் தீப்பற்றி எரிந்ததில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். ப்ரோ கபடி தொடரில் தமிழக அணியின் விளம்பர தூதராக நடிகர் கமலஹாசன் நியமனம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.